ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடினு கூட சொல்லலாம், சந்திரமுகி 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருந்தது. அந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்திருந்தது. இப்போ இந்த நிலையில பார்த்தினாக்கா, இப்போது ரீசெண்டாக நேற்றுக்கு ராகவா லாரன்ஸ் சார் வந்து ரஜினி சாரை சந்தித்து பேசியிருக்காரு. இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து பார்த்தினாக்கா நேற்றுக்கு ஈவினிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க மைசூரில். ஸோ அந்த மைசூரில் அந்த ஈவெண்டில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ் சார் வந்து ரஜினி சாரை சந்திச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போயிருக்காரு சந்திரமுகி 2 படத்தில் நடிக்கிறதுக்காக. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆசீர்வாதம் வாங்கினது ஒரு பக்கம், ரஜினி சார் சந்திரமுகியில் நடிச்சிருந்தாரு, அவருடைய அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது ஓகே. ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் லேட்டஸ்டான அப்டேட். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு கேரக்டர் ரஜினி சார் ஒரு சின்ன சீனில் நடிச்சிருந்தாலும் ஒரு 2-3 நிமிஷம் வந்திருந்தாலுமே கூட ஒரு செமையாக கலக்கியிருப்பார் வில்லன் விஷயமில். என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகியில் அந்த வேட்டையின் கேரக்டர் ரொம்ப கம்பீரமாக, ரொம்ப ஸ்டைலிஷாக, அந்த லகலகலகன்ற அந்த டோன் பார்த்தினாக்கா இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை பற்றினாக்கா இந்த படத்தில் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அதாவது சந்திரமுகி 2-ல, அதாவது ராகவா லாரன்ஸ் சார் வந்து ஒரு சீனில் வந்து அந்த வேட்டையினுடைய மேனரிசத்தை வந்து செஞ்சு காட்டுவார், அந்த மேனரிசம் அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த படத்தில். அதற்காக அதோடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பாவனைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தினாக்கா ரஜினி சார் கிட்ட லேர்ன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன், அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், அது எப்படி வந்து நம்ம வந்து உச்சரிக்கணும், அந்த லகலகலன்றது எப்படி, அந்த டோன் இருக்கணுன்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. அப்போ ரஜினி சார் அழகாக உட்காந்து புரிய வச்சு இது இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டரை அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இதுதான் நடந்திருக்கு. இதற்காக தான் அவர் வந்து நேற்றுக்கு முக்கியமாக போயிருக்காரு. ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு பக்கம், அவரோட குருநாதரிட்ட அவர் வாங்கியிருக்காரு, பிளஸ் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் லேர்ன் பண்ணுறதுக்காகவும் போயிருக்காரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப வைரலாக போயிருந்தாங்க.